யாராவது உனக்கு குப்புற பிடிக்க வச்சு அயன் பண்ணாங்களா? நீ தானே நல்ல வரப்பா வர சொன்ன. என்ன வரப்பா? என்ன கைய வாங்குற? ஓசகவாசல் எனக்கு தேவை ஆள விடியா. ப்ளீஸ்யா 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 போயிடாதயா. ஜமீன்தார் தொடலாமா? கையடியா. யோ சத்தம் போடாதயா. ஒரு ஸ்டெப் பேக்ல போ. உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்ய நீ வரல தெரிஞ்சுக்க. உதவி செய்ய ஒருத்த கூட்டிட்டு வந்தா தட்டு கொடுத்து விளையாடு. கத்தாதயா. ஜமீன்தார் கும்பிட போறான். சாரிப்பா. எங்க ஊர்ல ஐயா பெரிய ஜமீன்தார். நீங்க சொன்னதை அப்படியே ஐயாட்ட சொன்னேன். பாவம் அவருக்கு புரியலையா? அதான் நீங்களே சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். என்னது ஐயாவுக்கு வேர்க்கடலை போட 200 ஏக்கர்ல? 200? ஐயா பதறாதீங்க, வடக்கருக்கு 300 ஏக்கர் அப்புறம் கேட்டுக்கலாம். 300? ஏய் மொத்தத்தையும் மண்டையில ஏத்தாத. இப்ப கடலை போடுறது எப்படின்னு கேப்போமா? கடலை போடுறது எப்படி ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவர்ட்ட தெளிவா எடுத்து சொல்லுவேன். மீனாஜா தாஜி உங்க ஜாக்கிரதா தாஜி. சாயந்தரம் வந்து அளவு ஜாக்கிரதோட வாய்ப்பு பண்ணுங்க. யாவது கிடக்காட்டியா? அந்த பொம்பளை ஏற்கனவே 40 ரூபாய் தரணும். இது கடையை மாத்திருவீங்களா? என்னையா? ஆமா மேடம், ஜமீன்தார் பேசுறேன். யோ என் பேர் என்ன? ஆமா ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஜமீன்தார் பேசுறேன். யோ 300 ஏக்கர் ஜமீன்தார் பேசுறேன். யோ 300+ 700 500 ஏக்கர் ஜமீன்தார். அடியேவன பாத்திட பாத்திடனா கொலஞ்சேனே. அழகா இந்த ஆரடி ஆம்படையும் விளைஞ்சேனே. பொழுதும் ஓ வாசனாசைய கூட்டுதே. அடங்கா மதையானைய போல் என தாக்குதே. உசுரே ஓர பார்வ சக்கரத்தை நெஞ்சுக்குள்ள சுத்த விடுதே. அடியே உன பாத்திட பாத்திட நான் கொலஞ்சேனே. குட் மார்னிங் மேடம். என்ன அம்மே எதுக்கு என நீ பொறையேற ஓட்டுற? சுருக்கு கயிறு விழியால மாத்துற. முன்னழகில் நீதான் முறுக்கேற ஜாட காட்டுற. ஒத்த நொடி கூட ஒதுங்காம தீய மூட்டுற. பாத்திடனா கொலஞ்சேனே. திமுராகி போகுறேன். விளக்கு திரினா விடி வெள்ளி ஆகுறேன். எத்தனையோ வார்த்தை தெரிஞ்சு சாப்பிடலாமே. சாப்பிடுமா? மொத்த பழ அடிப்பொழி அடிப்பொழி. ஓ அப்படியா?
சித்தத்துல நோயாக மொத்தத்துல தாயாக கிடைச்ச கிடைச்ச என்ன ஏண்டி கலச்ச அடியே பாத்திட பாத்திட நான் கலைஞ்சேனே நெஞ்சுக்குள்ள சுத்த விடுதே அந்த மெசேஜ் அனுப்பி தொலைச்சிருக்கலாம்ல. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிய வெற்றி. அதான் ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? மண்ணோரத்தில் ஆரம்பிச்சு மலையாளத்தில் சம்சாரிக்கிற வரைக்கும் போயாச்சு. ஆனா மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கும் போது நிறுத்து. எந்த காலத்துல இருக்க வெற்றி? ஒரு பொண்ணை பார்த்தோமா பிடிச்சிருந்துச்சா படக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு என்னது இது? சரி சொல்லிடுறேன், என் மனசுல அப்படி எதுவும் இல்லையே. நம்ம சொல்லிட்டா அதுக்காக சொல்லாமலேவா? எத்தனை நாளைக்கு தெரிலடா. அவ கூட இவ்வளோ நாள் ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டேன், மனசுக்குள்ளே கோயிலே கட்டி வச்சுருக்கேன், அதை கலைக்க விரும்பலை. இப்படியே இருந்துட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான்டா. சரி வா வெற்றி. ஆ, நான் உங்களை பார்க்கணுமே. எதுக்கு? என் அண்ணன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மகாலட்சுமி, தம்பி நான் பார்க்கக்கூடாதா? பின்னா வெற்றி, அவங்களும் சொல்கிற மாதிரி தெரியல, நீயும் காலத்துக்கும் சொல்லவும் மாட்டேன். நீ உன் ஃபோனை கொடு, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். அப்படியெல்லாம் பேசிட முடியாது, அதெல்லாம் தானாக நடக்கும்போது நடக்கும். அது வரைக்கும் நான் லவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். கிழிச்ச உன்னை போய் நம்பிட்டு வந்தேன் பாரு, போச்சா? என் லவ்வும் போச்சு, எல்லாம் போச்சு. நீ லவ் பண்ணுறியா? வாழ்த்துக்கள். போயா, நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ சந்தோஷப்படேன் தெரியுமா? உன் லவ்வோட சேர்த்து என் லவ்வையும் வீட்டில் ஒரே பேக்கேஜாக பேசி முடிக்கலான்னு பார்த்தேன். அடடா, நீ என்னடானா? ஏ, கூட படிச்ச பொண்ணாடா. நீ அவ தடவை சொல்லிட்டியா? பின்ன நான் என்ன உன்ன மாதிரியா? அதெல்லாம் எப்பயோ சொல்லியாச்சு, அவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரி, அதை விட, பொண்ணு எந்த ஊர்? இப்பயே அவளை பார்க்கணும்னு சொல்றதுல ரொம்ப டூ மச் வெற்றி. ஏன்டா பார்க்கக்கூடாது? ஏன் பார்க்கக்கூடாது? எதுக்கு பார்க்கணும்? என் தம்பி பொண்டாட்டி, நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி அண்ணன், நான் பார்க்கக்கூடாதா? அதுக்குள்ள வெற்றி, நீ போய் பிரச்சனை கிச்சின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஊர் ஒன்று கூட்டிடுவாங்க. அவங்க அப்பா யாரும் தெரியும்ல, ஊர் பிரசிடென்ட். ஊருக்கு தானே பிரசிடென்ட், நாட்டுக்கு பிரசிடென்ட் இல்லைல்ல. வெற்றியண்ணா. என்னடா தம்பிகளா, கிரிக்கெட் மேட்ச் வச்சிருக்கோண்ணா. என்னடா, போன வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தீங்க, இந்த வருஷம் நோட்டீஸ்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எவனை ஸ்பான்சருக்கு சிக்கிட்டானா? என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் ஒத்துப்பீங்கன்னா முதல் பரிசு உங்க பேர் உரிமையோட போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். என்னடா கடைசி ஏன் தலையிலே கட்டுறீங்க? அடுத்த மாதம் தானே. சரி, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. வரேன்ண்ணா. ஆ சரி. கடையை திறந்து வச்சு ஒரு டீக்கு வெளி இல்லையே. தம்பி டீ சாப்பிடலாமா? வெளியில போய் சாப்பிட்டு வந்துறேன். கூட்டுக்கு சாவி எடுத்தியா?